ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஆல்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பங்கு சந்தை பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகணும். ராதா கிஷன் தமானி அவர் வந்து இந்தியன் சிமெண்ட்ஸில் 2015 வருஷம் 75 லட்சம் ஷேர் வாங்கியிருந்தார். ஸோ அதை பற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸில் நம்ம எப்படி அவரை அனலைஸ் பண்ணதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஃபேமஸ் இன்வெஸ்டர். அது மட்டும் இல்லாமல் டிமார்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் இவர் தான். இவர் அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு கம்பெனியில் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்ன இவருக்கு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக இருக்கார். வாங்க பார்க்கலாம். இந்தியா சிமெண்ட்ஸில் வந்து இவர் வந்து 2015 இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க இடம் தான் அவர் வாங்கியிருக்க இடம். ஆவரேஜாக 85 ரூபா ஒரு ஷேர் அப்படிங்கிற டைமில் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினது டைமில் வாங்கினது வந்து ஒரு ரெண்டு மடங்கு ப்ராஃபிட் அந்த கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2015 அந்த இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனியோட இன்ட்ரென்சிக் வேல்யூ, அதாவது உண்மையான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட வர்த்தகம், ஆனால் அது வர்த்தகம் ஆகிட்டு இருந்த விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேருக்கு 85 ரூபா அந்த ரேஞ்சில் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஏன் நெல் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா, அந்த டைமில் அந்த பீரியடில் மார்ச் 2015 அது கொடுத்த இயர்லி ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, அது ஏர்னிங் அந்த வருஷம் அந்த கம்பெனி கொடுத்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதாவது ஒரு பங்குடைய பங்கு ஈட்டிய வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இபிஎஸ்ங்கிறது -0.04. அதாவது ஒரு ஷேருக்கு ஒரு 4 பைசா நஷ்டத்தில் இருக்கு அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து நெகட்டிவ் யூபிஎஸ்ல இருந்துச்சுன்னா, அந்த கம்பெனியை நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவில் வராது. ஸோ அந்த மாதிரி வேல்யூ வராத பங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரி. ஸோ நம்ம ரெண்டு வீடியோ முன்னாடி பார்த்துருப்போம், பேசிக் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் டு பி செக்டு பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா, வேல்யூ அதாவது வேல்யூங்கிறது தான் கம்பெனியோட முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ், அதாவது ஒரு கம்பெனி நல்லா வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் சேல்ஸ். சேல்ஸ் அடுத்தது குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், அதையே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இப்போ நம்ம வருட வருடம் சேல்ஸை பார்த்துட்டு இருந்தோம்னா, இன்கேஸ் அவங்க வந்து குவார்ட்டர்லி அதாவது 3 மாதத்துக்கு ஒரு டைம் வெளியிடுற அதில் சேல்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு கம்மி. அதனால் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதையும் இயர்லி ரிசல்ட்ஸையும் வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவங்க கம்பெனியோட மூமெண்ட்ஸ், அதாவது சேல்ஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத 3-3 குவார்ட்டருக்கு நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இபிஎஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். அந்த கம்பெனி என்ன தான் சேல்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கான அது பங்கு ஏறுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஈட்டியாக வருமானம், அதாவது பெற்ற லாபம். லாபம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ லாபம் அதிகமாக இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்து இந்த மூணு ப்ளூ கலரில் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது மூணு வந்து ரொம்ப இன்றியமையாதது, அதாவது இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்டேட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா சேல்ஸு ப்ராஃபிட்டு இல்லாமல் நீங்கள் வேறு எந்த, அதுதான் கம்பெனியோட இதயம்னே சொல்லலாம், வேறு எதுலையுமே நீங்கள் அதுக்காக விட்டுக்கு வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி இதில் இல்லை. சேல்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை ப்ராஃபிட் கொடுக்காத கம்பெனியாக இருந்தால் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண வேண்டாம். வேணால் இதுக்கு மேலே இருக்கிற அந்த
அதனாலதான் அந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ஸ்ல லைன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அது. அதை தவிர மீதி இருக்கிற கீழே கார் பாயிண்ட் வேணா நீங்க வந்து அது அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான். ஸோ அது அது கூட இதுவும் இருந்துச்சுன்னா பிளஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ மார்க்கெட் கேப் 1000 கோடி இருக்கணும்னா இருந்தால் நான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை 500 கோடிக்கு ஒரு கம்பெனி நல்லா இருக்குன்னா அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிற நிலைமை இருந்தீங்கன்னா தாராளமாக அதை பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பிஜி ரேஷியோவும் அப்படி தான், லெஸ் தென் 7 இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். 7 இருந்தால் அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை 15-18 அந்த ரேஞ்சில் இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பிலோ 1 சொல்லியிருக்கோம், இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா இப்போ கடன் வாங்கினா கடன் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்காமல் இருந்தால் நல்லது. ஸோ இப்போ இன்கேஸ் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஒரு 5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி நீங்கள் என்ன வாட்ச் பண்ணணும், அந்த கடன் வாங்கி அந்த கம்பெனி என்ன பண்ணுச்சு, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்கங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா கடன் வந்து எப்போ அதிகமாகிடுச்சுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ அது வந்து ப்ராஃபிட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். அதனால் இந்த கடன் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1-2 செக் பண்ணிக்கலாம். ரிசர்வ்ஸ், அதாவது அந்த கம்பெனி கஷ்ட காலத்தில் சேர்த்துட்டு இருக்க பணம் அது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அது ரொம்ப நல்லது. புக் வேல்யூங்கிறது நான் போன்றமே சொன்னேன். அது என்ன அப்படின்னா அசட்ஸ், அதாவது சொத்துலேருந்து அவங்க வாங்கியிருக்க இந்த லியபிலிட்டிஸ், அசட்ஸ் மைனஸ் லியபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது அதெல்லாம் சொத்து, இதே காரு அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தாங்கன்னா அதெல்லாம் லியபிலிட்டிஸ். ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணி அசட் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, அது ஒரு ஷேருக்கு எவ்வளோ, அதை விற்றா ஒரு ஷேருக்கு எவ்வளோ வருங்கிறது தான் புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ அதிகமாக தான் ரொம்ப நல்லது. நெட் கரண்ட் அசட்ஸ், உடனே விற்று பணமாக்கக்கூடிய அசட்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கிறது தான் நெட் கரண்ட் அசட்ஸ். இதுவும் அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா ரிட்டர்ன்ஸ் வரும், அது வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலிமா ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த கடைசியில் இருக்க இந்த 6-7 பாயிண்ட்ஸில் வேணால் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 3 பாயிண்டில் எக்காரங்க போதும் காம்ப்ரமைஸே ஆக வேண்டாம். ஏன்னா அதுதான் கம்பெனியோட ஹார்ட் பீட். ஸோ நெக்ஸ்ட்டு அது மட்டும் இருந்தால் கம்பெனி வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது பொதுவாக நிறைய பேர் பார்க்காமே விட்டுறாங்க. ஸோ என்னென்னா, பொக்கிஷம் அப்படிங்கிறது எல்லாத்தோட கண்ணிலையும் படாது, அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி பட்டுருச்சுன்னா அது வந்து பொக்கிஷமே இல்லை, அதுதான் உண்மை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ கோலார் கோல்டு ஃபீல்டு, இது நீங்கள் வந்து இந்தியாவில் ஃபேமஸான ஒரு தங்க சுரங்கம். இது ஆரம்பித்த காலத்தில் போயிட்டு தங்கம் தேடினா அங்கே கண்டிப்பாக தேடின எல்லாருக்கும் கிடைக்காட்டியும் ஒரு 90% ஆஃப் பீப்புள் அங்கே போய் தங்கம் கிடச்சிருக்கும். ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அதிகம், ஏன்னா அங்கே நிறையா தங்கம் இருந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் பரவ எல்லோரும் அங்கே போய் அந்த தங்கத்தை எடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த இப்போ போய் அந்த கோலார் தங்க சுரங்கத்தில் தங்கம் தேடினா கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது, அது ஒரு முட்டாள்தனம். அதுபோல் பங்குச்சந்தையில் யாருமே அந்த ஷேரை வாங்கலை, யாருமே அந்த நிறைய பேர் ஒரு ஷேரை வாங்கலை, பொதுவாக அந்த கம்பெனி யாருமே பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா, உண்மையை சொல்ல போனால் அதுதான் அந்த இடம்தான் லாபம் ஈட்டுறதுக்கான பெரிய பங்கு, அதாவது பொக்கிஷம் பதிஞ்சிருக்க இடம். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன், அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இதில் அது ஒன்று எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இந்த ஹெச்இஜிங்கிற கம்பெனியோட அந்த நான் கீழே போட்டிருக்க அந்த ரெக்டாங்குலர் காலம் பார்த்தீங்கன்னா, 2016-2017 வரைக்கும் அது ஒரு 250-500 இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த இடத்த தான் நான் சொல்கிறேன், யார் அந்த பொக்கிஷமான இடம், யாருமே பொதுவாக பெரும்பாலான ஆளுகள் அதை அவங்க பார்க்கல கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 2018
அது நல்ல உச்சந்தொட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு 7 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அதான் இருந்த இடம் தான் ரெண்டாவது இடம். ஸோ அந்த ஃபஸ்ட் இடங்கிறது தான் எல்லாருக்கும் அங்கே தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச இடம். ஸோ அதுலேருந்து தங்கத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஏறுறதுங்க தான் நான் தங்கம் எடுக்கிறாங்கிற இதில் சொல்கிறேன். ஸோ செகண்ட் இடம் அந்த இடத்துல போய் எல்லாருமே தங்கம், அதாவது நான் அந்த ஷேரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு தயாராக இருக்கிற டைமில் இருக்குது. ஸோ நிறைய பேர் தங்கமும் எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த ரெண்டாவது இடத்துல போய் நீங்கள் அந்த கம்பெனியோட செக் பண்ணிங்கன்னா அதோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ராஃபிட்டும் கொடுத்துருப்பாங்க, நல்ல புக் வேல்யூ இருக்கும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏன் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனியை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வேர்ல்டு எக்கானமி இறக்கிறதுக்கு வருது அப்படின்னு. ஸோ நீங்கள் எவ்வளோதான் அனலைஸ் பண்ணி கம்பெனியை கண்டுபிடிச்சாலும் அது ஃப்ளாட் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிறத மட்டும் கன்ஃபார்மாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் பொக்கிஷமான இடம், அதாவது யாருமே பார்க்காத இடம். அந்த இடத்துல போய் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அது வருங்காலத்தில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் கண்மூடித்தனமாக ஏதாச்சும் ஒரு பங்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது ஏறுமா இறங்குமானு உங்களுக்கு தெரியாது. அதனால் பெரும்பாலும் நஷ்டம் மனையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கும், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அந்த 10 பாயிண்ட் பார்த்ததை வந்து இந்தியா சிமெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இதில் இந்தியா சிமெண்ட்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து இதில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அதாவது வேல்யூங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் பேஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறோம். எப்பவுமே வந்து வேல்யூ அதிகமான ஷேரில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அன்றைக்கி சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன். வேல்யூ அதிகமான இந்த பங்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் நல்லது. அப்படி பார்த்தீங்கன்னா இபிஎஸ் நெகட்டிவாக கொடுத்தங்காட்டி இந்த கம்பெனிக்கு அந்த வேல்யூவே வரல. ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா, அதாவது அந்த பெரியாள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஸோ நாமளும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த இபிஎஸ் வந்து அப்படியே நீங்கள் அது ரெகுலராக குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மேலே வாட்ச் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு அந்த நோட் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை வாட்ச் பண்ணுங்க, வாட்ச் பண்ணி அந்த கம்பெனி எப்போ நெகட்டிவ்லேருந்து, அதாவது இபிஎஸ் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாறுதோ, அதாவது நஷ்டத்துலேருந்து லாபத்துக்கு மாறுதோ, அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிங்கன்னு தான் சொல்கிறேன். ஒருவேளை இதே மாதிரி இன்னொருத்தர் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து இதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னா, அதாவது வேல்யூவும் இருந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் கொடுத்து இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் இது சூஸ் பண்ணலாமா அது சூஸ் பண்ணலாமாங்கிறது அதை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ பெரியால் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, ஸோ அதனால் இந்த கம்பெனி வளருங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்களும் தப்பு செய்யலாம். ஸோ இதில் நான் இப்போவும் திரும்பி சொல்கிறேன், இதில் நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல, அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களும் தப்பு பண்ணுறதுக்கு, அவங்களும் மனுஷன் தான், அவங்களும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களில் பெட்டராக இன்னும் பெட்டராக பண்ணிங்க இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நல்ல பங்கை கண்டுபிடிச்சி முதலீடு பண்ண எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு இது பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக காத்துட்ருக்கோம். டிஸ்க்ளைமர், பங்குச்சந்தை விற்பனைக்காக இந்த பங்கை ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் வெளியிடுறோம். இது வந்து பொதுமக்களின் முதலீட்டு, அதாவது அவங்களோட முதலீட்டு அறிவை வந்து அறியாமையை வந்து நாங்கள் போகிறதுக்காக இந்த ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ இது மூலயமா இந்த வீடியோ மூலயமா நாங்கள் அவர் இன்வெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்லாம் நாங்கள் யாரையும் மென்ஷன் பண்ணல. ஸோ அவர் இன்வெஸ்ட் அவர் பெரிய முதலீட்டாளர் தான், அவர் வெற்றியான முதலீட்டாளர் தான். சரி, அவர் பண்ணது தான் நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுதான், மற்றபடி வேறு அவரை எந்த வகையிலையும் புண்படுத்துறது எங்கள் நோக்கங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, காரணமின்றி ஒரு பங்கு ஏறவும் செய்யாது, காரணம் இல்லாமல் ஒரு பங்கு இறங்கவும் செய்யாது. கற்றுக்கொள்ள மட்டும் நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இந்த உலகம் உங்கள் கால் அடியில். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை செய்யுங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சரில் எங்கள் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த். ஹாவ் அ நைஸ் டே.